സ്മാർട്ട് ടിവിയിൽ നവരാത്രി സ്പെഷ്യൽ ഗൊളുകൊണ്ടാട്ടം நம்மளுடைய மெயின் ஸ்பான்சரா இருக்காங்க நவராத்திரி குழுவுக்கு இவங்களோட இணைந்து இதய மந்திரா கடலை எண்ணெய் டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அனில் பட்டாசுகள் அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன் மயன் மனிதனின் கூரை இவங்களோட இணைந்து மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்க கிட்ட உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான முறையில் ஆல்பம் பண்ணி தருவாங்க சரிங்களா ஓகே வாங்க நம்ம மூணாம் நாள் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் அன்னை பராசக்தியே பர்வத வர்த்தினியே மலைமகளே உமா மகேஸ்வரியே சரணம் கொண்டாட்டம் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் இருக்கும் இப்போ நம்ம டவுன் பர்வத சிங்க ராஜா ஏரியாவில் வந்துட்டு இருக்கோம் அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழு வச்சுருக்காங்க நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம முதல் குழு வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க பாரம்பரியமாக ரொம்ப வருஷம் குழு வைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் போன வருஷமும் நமக்கு வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க நம்ம போன வருஷம் எடுத்திருந்தோம் ஸோ இந்த நீ குழுவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கு அகெயின் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை அனில் பட்டாசுகள் இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய் டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன் மயன் மனிதனின் கூரை இவங்களோட இணைந்து மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்க எல்லாம் தான் நமக்கு இந்த நிகழ்ச்சியை சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நேயர்கிட்ட பேசிடலாம் ஆமாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி அம்மா நீங்கள் போன வருஷம் நாங்கள் உங்கள் வீட்டு கொலு வந்துட்டு எடுத்திருந்தோம் இல்லையா இது இது வந்து எத்தனாவது வருஷம் இது வந்து 32 எங்கள் பாட்டி வச்சுருந்தாங்க அப்படியே நாங்கள் அதில் இருந்து வச்சுக்கிட்டு வரோம் வச்சுட்டு வரீங்க இது 32வது வருஷம் ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா சரி இந்த வருஷம் வந்துட்டு வழக்கமாக நீங்கள் பண்ணுறது தான் இந்த வருஷம் நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு புது பொம்மை எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்கல்ல அந்த குட்டி விநாயகர் தான் வந்திருக்காரு மொத மொத ஆமாம் ஒரு கல்யாண வீட்டில் பரிசாக கொடுத்தாங்க அதை அப்படியே கொழுக்கு வச்சுருவோம் அப்படின்னு என் சின்ன பையன் கொண்டு வந்து கொடுத்தான் அதே நிறைஞ்ச மாதிரி இருக்குது நரசிங்கபுரம் பணி செய்தேன் பாட்டி காலத்துல நாங்களும் கொலு வைக்கணும்னு எங்களுக்கும் எனக்கும் பொம்பளை பிள்ளைகள் கிடையாது அதுக்கப்புறம் தான் பொம்பளை பிள்ளை பிறந்தது வச்ச உடனே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தது அதுலேருந்து நாங்கள் பரம்பரையாக இப்படியும் வருஷமாக 32 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கோம் இந்த கொலு வச்சனால எங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்குது எங்கள் வீடு நல்லா இருக்குது வா எல்லாமே நல்ல நல்ல சிறப்பாக நடக்குது அந்த ஆண்டவனுடைய கடவுள் நம்ம வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குது ஸோ நவராத்திரியோட தாத்பரியமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து இந்த 9 நாட்களும் நம்ம வீட்டில் நம்மளோட வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க பரிபூர்ணமாக உணர்றாங்க அப்படி அதை தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம இன்னொரு மேடம் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ஆதிலட்சுமி நான் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஒரே வீட்டில் 2 ஆதிலட்சுமி இல்லை ஓ சூப்பர் சூப்பர் நீங்கள் வந்துட்டு குழுவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த வாட்டி உள்ளேருந்து எடுத்து வெளியில் வச்சு அதோட உங்களுடைய கடமை வந்துட்டு சிறப்பாக நீங்கள் நிறைவு பண்ணிட்டீங்களா
அப்புறம் இன்னொரு பெரிய மனுஷங்க இருக்காரு, இவரை பாத்தீங்கன்னா இந்த வானத்தை போல படம் பாத்திருப்பீங்கல்ல, அதுல அந்த பெரிய விஜயகாந்த் வருவார் தெரியுமா, அவருடைய மினியேச்சர் தான் இவரு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தம்பியோட சாக்லேட் கீழே விழுந்துச்சான், உடனே அவர் அதை எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணாரு பாருங்க. எனக்கு பேச்சே வரல அந்த இடத்துல, பேசுறாரான்னு கேட்போம். ஹலோ ஹலோ, இங்க 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 உங்க பேர் சொல்லுங்க. ஆரியா இங்கிலீஷ். என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் போனா தானே ஞாபகம் இருக்கும். யுகேஜியா? யுகேஜி. டெய்லி போறீங்களா ஸ்கூலுக்கு? போறேன். சம்பத், உங்க தம்பி பேர் என்ன? என் தம்பி பேர் அஸ்வின். அஸ்வின். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். நாங்க எங்க மா சேனலுக்கு கூட்டிட்டு போட்டுமா? நான் சொன்ன பாத்தீங்களா, விஜயகாந்தே தான், அவர் பிரபுதேவா, இவர் விஜயகாந்த். சாமி பாட்டுலாம் பாடுவீங்களா? பாடுறீங்களா எங்களுக்காக? பாடுங்க. ஆதி சேஷ ஆனந்த சயன சீனிவாச சிவங்கரேச. ஓ சூப்பர், எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சூப்பர். உண்மையிலே அகிலேஷ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பேசுனாங்க. இவங்களோட இன்னொரு குட்டி இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரோ பண்ணலாம் நினைக்கிறேன். அப்பட்ட அவங்க எஸ் ஆகிட்டாங்க. ஓகே, சந்தோஷம். இதே மனநிறைவோட நம்ம வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் இந்த கொலு வச்சவங்களை பாராட்டி கொடுக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்தலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பரிசு பை. இதில் வந்து ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இந்த நவராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் கொலு வச்ச நேயர்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பான ஒரு பரிசுகளையும் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பு பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க வந்து ஜிஆர்டி கஸ்டமராக இல்லையாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களாம்மா? ஆ, போயிருக்கோம் போயிருக்கோம். இது வந்து நான் எதிர்பார்த்ததான். ஏன்னா நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வந்து கொலு வந்ததுலேருந்து எல்லாருமே நாங்கள் அவங்களுடைய கஸ்டமர் தான் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க? பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆமாம், இப்போ ஒரு 3-6 மாதம் இருக்கும் கொலுசு வாங்கி அனுப்பியிருக்கோம் மெட்ராஸ் சென்னைக்கு. ஏன்னா அவங்க சென்னையில் இருக்காங்க. ஆமாம், அவங்க ஜிஆர்டி தான் அங்கே வாங்குவாங்க. அங்கே அதனால அங்கே இங்கேருந்து வாங்கி அனுப்பியிருக்கோம். அங்கேயும் அவங்க ஜிஆர்டியில தான் வாங்குவாங்கன்றதுனால நீங்கள் இங்கேருந்து ஜிஆர்டியில வாங்கி உங்களுக்கு சென்னை அனுப்பிவிட்டீங்க. ஒரு நாள் ஆயிரும், அதனால இங்கேயே வாங்கிடுறாங்க. அவங்க 50 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால அவங்க வாங்கி வச்சுருங்க, அங்கே அனுப்பி வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நேரத்தாலும் வருவாங்க ஜிஆர்டி. ஓ சூப்பர், கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தாங்க, பேசணும். ஸோ இப்போ அடுத்து நம்மளுடைய இன்னொரு ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய பரிசு கொடுத்துடலாம். இது வந்து இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கடலை எண்ணெய் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நவராத்திரி டைமில் வந்து நம்ம ஏகப்பட்ட பச்சனங்கள்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. இதயம் நல்லெண்ணெயோட இன்னொரு தயாரிப்பு தான் மந்த்ரா கடலை எண்ணெய். கூடவே வந்து அவங்க ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் நல்லெண்ணெயிலேருந்து ஆயில் புள்ளிங்கன்னு சொல்கிற வாய் கொப்பளிக்கிறது, அது பண்ணுறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய பேர் இப்போ வந்து மறந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு சிவா அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இது டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் மேக்ஸல் மேட்ரஸஸோடைய ஒரு ப்ரௌன்சர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 30% வரைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஸ்ப்ரிங் பெட் இருக்குது, காயர் பெட் இருக்குது, பில்லோஸ் இப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் மா தொலைக்காட்சியுடைய நேயர் அப்படின்னு சொன்னாலே போதும், இல்லை எப்போ போனாலும் சரி உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து அனில் பட்டாசு வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு தீபாவளிக்கு பட்டாசு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இந்த டோக்கனை கொடுத்து நீங்கள் சிறப்பான ஒரு தள்ளுபடி வாங்கிக்கலாம். சரியா? ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வரவே இருக்கீங்களா? நாங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கோம், ஒருத்தருமே கண்டுக்கிட்டது கிடையாது. நம்ம கடை சாமியை கும்பிடுதான், அதனால் நான் அதை நினச்சி எடுத்துக்கிட மாட்டேன். நான் கௌரவ வைக்கும் போது சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதுவும் இத்தனை வருஷமாக கொலு வந்துட்டு அந்த பாரம்பரியம் மாறாமல் கொண்டு போகிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த பரிசுகளை கொடுக்கறதுக்காக நோக்கமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியத்தை மறக்காமல் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு பாராட்டி நம்ம ஒரு சிறிய பரிசாவது கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இவ்வளோ சூப்பராக கொலு வச்சிருக்கிற உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி சூப்பராக கொலு வச்சு உங்கள் வீட்டில் எல்லா மென்மைகளும் கிடைக்கணும்னு மா டிவி சார்பாகவும் எங்களுடைய ஸ்பான்சர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். கொலு வந்து இவ்வளோ தூரம் இப்போ சிறப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு எங்களை மென்மேலும் எங்களை ஊக்குவிக்கணும், அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய காரியம். நாங்கள் வந்து 32 வருஷமாக வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கனால வர வர மேல்மேலும் எல்லா மக்களும் செல்வத்தோடும் சேரோடும் நாட்டில் நல்ல மக்களோடு இருந்து எல்லாம் நல்வாழ்வும் கொடுக்கறதுக்கு மகாட்சிக்கு எங்களை ஒன்று மனமார்ந்த நதியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதை சிறப்பித்து தன்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கண்டிப்பா இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நாங்க நிச்சயமா வந்துருவோம் சரிங்களா. ரொம்ப நன்றி ஐயா. வாங்க நம்ம அடுத்த குழுவை பார்க்கலாம். பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்டாள் துர்கை பராசக்தி, புவனம் ஏழும் ஆளும் தாயே தேவி ஸ்ரீ சக்தி. பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்டாள் துர்கை பராசக்தி, ஓம் சக்தி ஆதிசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி ஆதிசக்தி, ஓம் சக்தி ஓம். புவனம் ஏழும் ஆளும் தாயே தேவி ஸ்ரீ சக்தி, பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்டாள் துர்கை பராசக்தி. டிவியின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணார்பட்டை. இணைந்து வழங்குவோர் இதயம், மந்த்ரா கல்லை எண்ணெய், டிஜி அக்ஸி என்டர்பிரைஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்ட், மயன் மனிதனின் கூரை. நவராத்திரி ஸ்பெஷல் குழு கொண்டாட்டத்தில் நீ மூணாவது நாளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம நேயர்கள் வீட்டுக்கு நம்ம எல்லோரும் போய் நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா நம்ம கோடீஸ்வரன் நகரில் இருக்க நம்ம நேயரோட வீட்டுக்கு தான் வந்திருப்போம். நீங்கள் குழுலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக ரெண்டு ரூமில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா, உங்கள் நேம் என்னங்கய்யா? எங்கள் நேம் வந்து பரமசிவம். உங்கள் பேர் என்னையா? ஆர்மு. உங்கள் பேருமா? கோமதி. உங்கள் பேருமா? பவானி. குட்டி பாப்பா க்யூட்டாக இருக்காங்க, அவங்க நேம் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். பாப்பா உங்கள் நேம் என்ன? கௌசிகா. கௌசிகா, சூப்பர் சூப்பர் சூப்பர். கொலு வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக வச்சுருக்கீங்க, ரெண்டு ரூமில் வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கொலு வச்சுருக்கீங்கம்மா? 2017 வருஷமாக வச்சுருக்கீங்க, சூப்பர் சூப்பர்மா. இதுக்கு இது கொலு வைக்கிறதுக்கு வந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? உங்களுக்கு வந்து எது ஆர்வமாக தூண்டிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொலு வைக்கும் போது? நிறையாவே வீட்டில் 35 வருஷமாகவே அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இடங்களில். இங்கே இந்த வீடு கட்டினது 2004, அதுலேருந்து 17 வருஷமாக இங்கே வச்சுட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருக்கீங்க, அம்பாள் வந்து சூப்பராக வச்சுருக்கீங்க, அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் கூறும். அம்பாள் வைக்கிறது ரொம்ப மத வருஷத்துலேருந்து தான் வச்சுட்டு இருக்கோம். ஆமாம். அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தான் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து இந்த கொலு வைக்கிறதுல எல்லாருமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, குட்டி பாப்பாலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க தான். உங்களுக்கு கொலுனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். உங்களுக்கு இந்த கொலுவிலே பிடிச்ச பொம்மை வந்து என்ன பொம்மை? எனக்கு வந்து இந்த இந்த சா அந்த சாமி பொம்மை. நீங்க தான் வச்சீங்களா? சூப்பர் சூப்பர்.
என் பேர் பவானி. எனக்கு வந்து இந்த யானை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெண்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த வருஷமாக போன வருஷமும் வந்தேன், இந்த வருஷமும் வந்தேன். போன தடவை வந்து இந்த ஒரு ரேக் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, இந்த தடவை அங்கே ஒன்று ரெண்டு ரேக் வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த மண்ணில் செஞ்ச அம்மிக்கல் ஆட்டுக்கல் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நான் இங்கேக்குள்ளே யார் வீட்லேயுமே பார்க்கல, இங்கே தான் நான் புதுசாக பார்த்துருக்கேன். அவங்க சென்னையில் வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த பொம்மை எல்லாமே நல்லாயிருக்கு, அப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசாக பார்த்தோடனே அப்படி அட்ராக்ஷனாக எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா பொம்மையுமே நல்லாயிருக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு வருஷமே அதை எடுத்து வைக்கும்போதும் தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக தொடச்சி வைக்கணும். அடுத்தால உள்ளே வைக்கும்போதும் தொடச்சி தொடச்சி வைக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஆர்டிலேருந்து வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து கொடுக்காங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லோரும் நேர்கள் எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில். இதய மந்த்ராலேருந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க சார். தேங்க்யூ மேடம், நன்றி மேடம். நம்ம இதய நிலை தயாரிப்பு மந்த்ரா கடனை பயன்படுத்திருக்கீங்களா? தொடர்ந்து பயன்படுத்திருக்கேன். டிகே அக்ஷயா என்டர்பிரைசஸ் வழங்கும் 50-30% ஆஃபருக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த அம்மா கிஃப்ட் வவுச்சர். அடுத்ததாக அனில் பட்டாசுகள் வழங்கும் 15% மதிப்புள்ளான கிஃப்ட் வவுச்சரை கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து தீபாவளி பட்டாசுலாம் வாங்கினீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். கிஃப்ட் வவுச்சர் அதுக்குண்டான கிஃப்ட் வவுச்சர். மயன் மனிதனின் கூரையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு குடையை வந்து கொடுக்காங்க. நீங்கள் வந்து நாளை காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து குடையை வந்து வாங்கிக்கலாம். தொலைக்காட்சியின் குழு கொண்டாட்டம் 2021 ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம டவுன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கலகலப்பாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீட்டு குழுவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய ஸ்பெஷல் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாமா?
ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைக்கடையோட ஒரு கடல் அப்படின்னே சொல்லலாம். நகை கடை இல்லை கடல் அப்படி தான் சொல்லணும். இவங்க தான் நம்மளுடைய மெயின் ஸ்பான்சராக இருக்காங்க. இவங்களோட இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை, மாலதி ஸ்டுடியோ, நெல்லை ஜங்ஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்தா நமக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமலட்சுமி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசலாம். கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். ஏன் இவ்வளவு கேமரா முன்னாடின்ட்டு பயப்படலாம். வாங்க வாங்க வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்வேதா பார்வதி. நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். ஆ, அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமலட்சுமி. ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ பாட்டி இவங்க தான் வந்து கொலுவோடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க கொலு வச்சுட்ருக்காங்க. அந்த கொலு வந்து ஆரம்பித்து இதுவரையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறது. இத்தனை வயசுலேயும் எனர்ஜெட்டிக்காக இருந்து எல்லாரையும் பூஸ்டப் பண்ணி எல்லாரையும் வேலை வாங்கலன்ட்டு பாட்டி வந்துட்டு கில்லாடி அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய திறமைகள் கூட அவங்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த சவரில் வந்துட்டு நிறைய படங்கள்லாம் அவங்களே அவங்க கையால் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது வந்துட்டு முக்கால்வாசி விஷயங்களை கிரியேட் பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாட்டிகிட்ட கேட்டலாம். பாட்டி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மெய்யம்மாள். எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்க? இன்னொரு 30 வருஷமாக வைக்கிறோம். நான் சொல்லலை, 2 வருஷமாக தான் கொஞ்சம் குறைவாக வைக்கிறோம். கொரோனா வந்ததுன்னு போன வருஷம் குறைச்சிச்சு ரொம்ப, இப்போ கொஞ்சம் கூட வச்சிருக்கீங்க. இந்த வருஷம் நிறைய எல்லா இடமும் வச்சுருந்துருக்கு. ஆமாம், இது முழுக்கவே நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இந்த வருஷம் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் புதுசுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வருஷா வருஷமே நிறைய வந்து எல்லாமே வரும், அதனால பாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி எது அந்த பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அம்மன் இந்த வருஷம் புது வரவுன்னு சொல்லியிருக்காங்க, புதுசாக செஞ்சு வச்சதுன்னு. இந்த படங்கள்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். படங்கள்லாம் எங்கள் அக்கா வரைஞ்சி கொடுத்தது, அதெல்லாம் நான் தான் மாற்றி வச்சிருக்கேன். நான் சொல்லலை, அவங்க ஃபேமிலியிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர க்ரியேட்டிவிட்டி உண்டு. ஸோ அதை வந்துட்டு நிரூபிக்கிற விதமாக அந்த குழுவிலையும் வந்துட்டு அவங்களோட திறமையை வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த அழகான குழுவுக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பாராட்டி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகள் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பரிசு பை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது. கூடவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்துட்டு நவராத்திரியெல்லாம் முடிஞ்ச ஒரு நாளில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் டேட்டில் குழு வச்சிருந்த நேர்கள் எல்லாத்தையும் நேரில் கூப்பிட்டு சிறப்பு பண்ணி அப்பவும் ஒரு அழகான பரிசு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்காங்களான்னு கேட்டலாம். ஏன்னா நம்ம போகிற எல்லா வீட்லேயுமே அவங்க ஜிஆர்டி கஸ்டமராக தான் இருக்காங்க. நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஆமாம், போயிருக்கோம். என்ன அங்கே இருக்கீங்க? கம்மல் வாங்கியிருக்கோம். இது வந்து டவுட்டே இல்லாமல் நம்ம போகிற எல்லாருமே ஜிஆர்டியோட கஸ்டமர். ஆமாம். ஸோ இந்த கோலத்தை வந்துட்டு மறக்காமல் எல்லாரும் பார்த்துருங்க. சரி சரி, இவங்க செஞ்சதா பாருங்களேன். இவ்வளோ திறமையை வச்சுட்டு மைக்கில் பேசுங்கன்னா பேக் அடித்து ஓடுறாங்கண்ணா, என்ன செய்கிறது? ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய் 1 லிட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நவராத்திரி டைமில் வந்துட்டு கடலை எண்ணெய் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது இதயம் நல்லெண்ணெயோட ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேம்ப்ளெட். ஒருவேளை அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சரியா? அப்புறம் இது வந்து டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் கூப்பன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் போய் நீங்கள் பெட்டு பில்லோன்னு என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் 30% டிஸ்கவுண்ட் எப்போவுமே கொடுப்பாங்க. கூடவே இது வந்து அனில் பட்டாசுகள் வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம நிறைய பட்டாசுலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, நீங்கள் பட்டாசு வாங்க போகும்போது இந்த கூப்பனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான தள்ளுபடி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டு கொலுவை ஷூட் பண்ணியாச்சு, நாளைக்கு டிவியில் வரப்போகிறது, ப்ரைஸ் எல்லாம் கையில் வாங்கியாச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் கண்டிப்பா நாங்க வந்து ஷூட் பண்ணுவோம். ஒரு ஆசை வந்ததும் கூட கொஞ்சம் வச்சிருவோம். இதுதான் எங்களுக்கு வேணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை இன்னும் நீங்கள் அதிகமாக எல்லாத்தையும் செஞ்சு கொலு வந்துட்டு இன்னும் சிறப்பு பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் சிறப்பாக செய்யுங்க. எல்லா நலங்களும் வளங்களும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்பான்சர் சார்பாகவும் மாத்தலைக்காட்சி சார்பாகவும் தெரிவிச்சுட்டு வாங்க, நம்ம அடுத்த குழுவை பார்க்கலாம்.
மாட்டிவின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒன்னார்பட்டை. இணைந்து வழங்குபவர்கள் இதயம், மந்த்ரா கல்லெண்ணெய், டிஜிஎக்ஸ் என்டர்பிரைசஸ், அனில் பட்டாசுகள், அபிகோட், மயன் மனிதனின் கூரை. நம்ம மாட்டிவில் பிரத்யேகமாக இப்போ வந்து கொலு நிகழ்ச்சிக்காக ஷோ போயிட்டுருக்கோம். அதில் நீங்களும் கலந்துக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் வீடு தேடி நாங்கள் வருவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேட்டையில் இருக்க நம்ம நேரோட வீட்டில் தான் இருக்கோம். வாங்க நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குட்டீஸ்லாம் நிறையா இருக்காங்க, அவங்கள்ட்ட அவங்க நேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் நேம் என்ன? சேது ராகுல். என்ன பிடிக்கீங்க? சிக்ஸ்த்து ஸ்டாண்டர். உங்கள் நேம்? நரஞ்சன். எதனா ஸ்டாண்டர் பிடிக்கீங்க? ஃபோர்த். நீங்கள்? கீர்த்திபா. நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்கள் நேம் என்ன? யோகஸ்ரீ. டென்த் படிக்கிறேன். சாய்னாமதி. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட். அம்மா வணக்கம்மா. உங்கள் நேம் என்னம்மா? என் பேர் ராஜேஸ்வரி. குட்டீஸ்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பாட்டு பாடி ஆகணும் அப்படின்னு. அவங்க பாட்டு பாடுறாங்க, நம்ம கேட்போம். வாங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பினை போலும் ஏற்ற நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன். குட்டீஸ்லாம் சூப்பராக நமக்கு பாட்டு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. சூப்பர். அடுத்து நம்ம குழுவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக வச்சுருந்தாங்க, நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம்மா. குழு சூப்பராக வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக குழு வச்சுருக்கீங்கம்மா? எட்டாம் வருஷம் ஆகுது. எட்டு வருஷமாக வச்சுருக்கீங்க நம்ம? எட்டு வருஷமாக வச்சுருக்கீங்க நம்மா? சரிம்மா சரிம்மா. இது குழு வந்து எப்படிம்மா உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு குழு வைக்கணும்னு? மைனி சொன்னாங்க, சின்னான்சி அம்மின் சின்ன மைனி சொன்னாங்க, குழு வச்சா நல்லாயிருக்கும், வையி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து தொடர்ந்து எட்டு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எத்தனை படியில் ஆரம்பிச்சிங்கம்மா? இப்போ எப்படி கொண்டு வந்துருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எத்தனை பொம்மையோடு ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல வந்து மூணு படி கூட கிடையாது, இந்த பெட்டி இந்த ஒரு பழகையில் தான் மூணு ஒரு படி மாதிரி வச்சு கொஞ்சம் குறையாக தான் இருந்து சாமியெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அஞ்சு படியாக ரேக்கு வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது. இப்போ கொஞ்சம் பொம்மை கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். எனக்கு மூணு பசங்க, ஒரு பையன் மெட்ராஸில் இப்போ தான் வேலைக்கு போய் ரெண்டு மாதம் ஆகுது. ரெண்டு பொண்ணு பெரியவா எம்எஸ்சி முடிச்சிருக்கா, சின்ன பொண்ணு டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் அம்மாள் புண்ணியத்தில் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். பையன் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அம்மாள் பாக்கியத்தில் அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா, உங்கள் ஆசைகள் நிறைவேற மாடிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். குழு குழுவை பற்றினோடனே உங்களுக்கு வந்து என்ன தோணும்? குழுனா உங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, ஏன்னா எட்டு வருஷமாக வச்சுருக்காங்க நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே. இப்போ நீங்கள் குழுவை பார்க்கும்போது நீங்கள் எப்படி அம்மாக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமாம், அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவோம். அம்மாவுக்கு தாம்பளத்தில் வெத்தில பார்க்க அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிரசாதம் ரெடி பண்ணால் பிள்ளைங்க மற்ற வரப்பட்டவங்களுக்கு நல்ல சிறப்பாக செய்ய வைக்க செய்வாங்க. சூப்பர்மா சூப்பர்மா. இப்போ உங்கள் வீட்டில் நிறையா குட்டீஸ்லாம் இருக்காங்க, சூஸ்லாம் இருக்காங்க போல், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழுவுடைய வரலாறு அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கீங்களா? அவங்களையும் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் அவங்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊக்குவிக்கீங்களாம்மா? பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுவோம், ஒவ்வொரு படியில் இந்த சாமி இருக்குது, இது வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வந்து தினேஸ்வரியும் பிள்ளைங்க வந்து டியூஷன் விட்டு வரும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. நீங்கள் குட்டீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு கொழுவுனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து கொழுவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? நல்லாயிருக்கும், சாமியெல்லாம் நிறைய இருக்கும், கும்பிடலாம் நிறைய. உங்களுக்கு வந்து இதில் பிடிச்ச பொம்மை வந்து என்ன பொம்மை இந்த குழுவில்? எல்லாமே பிடிக்கும். பர்டிகுலராக ஒரே ஒரு பொம்மை இப்போ எனக்கு பிடிச்சிச்சின்னா, எனக்கு அந்த கிருஷ்ணன் அந்த குபேர பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொம்மை இதில் வந்து என்ன பொம்மை? சிவன். சிவன் பொம்மை. உங்களுக்கு இதில் பிடிச்ச பொம்மை என்ன பொம்மை? அந்த விநாயகர். விநாயகர் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பொம்மை இதில் என்னம்மா அந்த குழுவில்? எனக்கும் விநாயகர் தான். விநாயகர் தான் பிடிக்கணும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச பொம்மை? கிருஷ்ணர். கிருஷ்ணர். ஓகே ஓகே. நம்ம இப்போ எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம இப்போ ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஆர்டியிலேருந்து வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுமா நீங்கள் ஜிஆர்டிலாம் போயிருக்கீங்களா எப்படிமா? இல்லை போனது இல்லை, இன்னும் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தான் நகை வாங்க போகணும். கண்டிப்பாக போங்கம்மா, புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு, போய் பாருங்கள். அடுத்ததாக இதய மந்த்ரா கல்யாணிலேருந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க. இதய நல்லெண்ணெய்லேருந்து வர மாட்டோம். இதய நல்லெண்ணெய் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய் வீட்டில் பயன்படுத்துங்கம்மா. வீட்டில் இதய நல்லெண்ணெய் மந்த்ரா கடலை வாங்கிட்டுருக்கீங்களா? ஆமாம் சார். சரி மேடம். டிஜிஎக்ஸ்ஐயா மேக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் 30% ஆஃபர் உண்டான கிஃப்ட் வவுச்சரை நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்தாங்கம்மா அனில் பட்டாசுகள் வழங்கும் 15% உண்டான டிஸ்கவுண்ட் வவுச்சர் கிஃப்ட் வவுச்சர் வந்து நம்ம கொடுக்கும். ஆமாம் கிஃப்ட் இந்த வாட்டி தீபாவளி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15%. ஆமாம் ஆமாம். சரி சரிம்மா. மயன் மனிதனின் கூரையிலிருந்து உங்களுக்கு ஒரு குடை வந்து கொடுக்காங்க, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் மதியம் போல் வந்து. கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க.
தொலைக்காட்சியின் குழு கொண்டாட்டம் 2021 வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூரில் இருக்கோம். ஸோ நம்ம தச்சநல்லூரில் இந்த குழு வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சங்கர் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிரம்மாண்டமாக அந்த மாதிரி பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இவங்க வீட்டு குழுவை பற்றி அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிடலாம். ஸோ யார் யாரெல்லாம் நம்முடைய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை அண்ட் இவங்களோட இணைந்த இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை இவங்களோட இணைந்து மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்தால் நமக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம நேர்கிட்ட பேசலாம். ஆமாம், வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மா டிவிக்கு ரொம்ப நன்றி. பாருங்களேன், எடுத்ததுமே தொலைக்காட்சிக்கு நன்றி, ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களை அழைச்சதுக்கு முதல்ல நன்றி நாங்கள் சொல்லணும். ஏன்னு கேளுங்களேன், எவ்வளோ பொம்மை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விட அதில் எப்படி வித்தியாசமாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லையா. உங்களுடைய பொம்மைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம், ரொம்பவே வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காங்க. பித்தளையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க, அது வந்துட்டு நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வருஷமாகவே சேகரித்து வச்சுருப்பீங்களா, எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னா, கிராமர் போனு, பீரங்கி, ஒட்டக வண்டி, குதிரை வண்டி, அடுத்த மண்பான செட்டிகள், அடுத்த செட்டியார் பொம்மைகள் புதுசாக இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 26 வருஷம் அவங்க வைக்கும்போது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக, இப்போ வந்துட்டு அந்த பக்கம் ஒரு செட்டு இருக்குது, ஒன்று கல்யாண ஜானவாசம் செட்டு, அதுக்கு பக்கத்துலேயே கல்யாண செட்டு, அதுக்கு பக்கத்துலேயே வளைகாப்பு செட்டு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காது குத்து செட்டுன்னு சொல்லி அதை அப்படியே ஒரு ஃபேமிலியாகவே அவங்கள செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் முளைப்பாரி செட்டுன்னு சொல்லி இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கிராமஃபோன், பித்தளை பொருட்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வண்டிகள் என்னென்ன வகையிலலாம், அந்த ஜட்கா வண்டி அது இதுன்னு சொல்லுவாங்களா, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சாரட் வண்டி, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, மாட்டு வண்டி, அடுத்த மணல் வண்டி, இப்போல்லாம் இது தெரியாது பிள்ளைகளுக்கு, அதனால் அதெல்லாம் யாபப்படுத்துறதுக்காக இந்த பொம்மையில் வாங்கி வச்சா தான் வைக்க முடியும். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் தலைமுறைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும். அதனால் அந்த எல்லா பொருளையும் பழைய பொருள் பூரா புதுசாக கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் அது மாதிரி வாங்கி வைக்கணும். முக்கியமாக யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம வந்துட்டு கொலு வைக்கிறதுங்கிறதே பாரம்பரியம் தானே, அந்த பாரம்பரியத்தை செட்டியும் அது வந்து பழைய காலத்தில் பாரம்பரியம் உள்ளது, அதையும் வாங்கி இதில் கொலுவில் இந்த வருஷம் அதையும் வச்சாச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பழசு எப்பயுமே மறந்துடாதீங்க அப்படின்னு. ஒன்று அந்த வண்டிகள்லாம் வாங்கி வச்சதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்தில் இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக. மண் பாத்திரங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சாப்பிட்டு தான் நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இல்லையா. ஸோ இப்போவும் வந்துட்டு மண் பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கிறத சூசகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையாமா. மண்பானம் தானே எவ்வளோ நல்லது, கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல. இந்த வெயில் காலத்துக்கு அதெல்லாம் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றி வேறு போட்டு மண்பான தண்ணி குடித்தா அது சூப்பராக இருக்கும், நோய் சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டர்கிட்ட பேசலாம். சிஸ்டர் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திருமலைக்குமாரி, பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ கொலு வைக்கிறதுல உங்களுடைய பணிகள் என்னென்ன இந்த வாட்டி? எப்பொழுதுமே நான் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது, எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறது நான் தான். பித்தளை பொருளை ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே நான் தான். ஆமாம்,
அது என்னோ அது வந்து எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும். க்ளீன் பண்ணுறது செட்டு வந்து எனக்கு தெரியாது எப்படி எப்படி வைக்கணும். அதை எங்கள் ஆச்சிட்டு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். மூணு பேருமே சிஸ்டர்ஸ் மூணு பேர் நாங்கள் மூணு பேருமே கற்றுட்ருக்கோம். ஏன்னா அடுத்தது நாங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. பாருங்களேன் அப்படியே கொலு வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியாச்சு, நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பித்தளை பொருட்களை க்ளீன் பண்ணணும்னு சொன்னதுக்காக உங்களுக்கு மட்டும் பாராட்டு கொடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், நிறைய பேர் லேடிஸ் வந்து போராடுறதே அதில் தான். ஸோ நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். முன்னாடி வாங்க. கோமதி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். ஆமாம். நான் பிரசாதம் போட்டு கொடுக்கறது, அப்புறம் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, எல்லாம் அம்மா கூட எல்லாம் அம்மா பூ கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு கொலு வச்சதை எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இவ்வளோ அழகான சூப்பர்வான கொலுவுக்கும் இவங்க எடுத்த முயற்சிக்கும் நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பாராட்டி கொடுக்குற பரிசுகளை இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்துடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு பை. இந்த பரிசு பையிலையுமே ஒரு சூப்பர்வான பரிசு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டேட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் வந்துட்டு கொலு வச்ச எல்லா நேயர்களையும் நேரில் அழைச்சி அன்னைக்குமே வந்துட்டு பரிசு கொடுத்து சிறப்பிக்கிறதா இருக்காங்க. ஸோ அன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, நிச்சயமாக வந்துங்க. சரிங்களா? நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? அதில் பரிசு கிடைச்சிது. அங்கே வந்து ஒரு குங்குமச்சி மேலே ஒரு விளக்கு ரெண்டு வருஷம் வாங்கிட்டு வந்து. ஸோ இங்கே வந்து இன்னொரு கஷ்டமும் இருக்காங்க. நாங்கள் சீட்டு போட்டு அங்கே தான் ஸ்டெட்டு வாங்கியிருக்கோம், செயின் வாங்கியிருக்கோம், கொலுசு வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். முகம் அம்மன் முகம் இந்த திருப்பு அங்கே தான் வாங்கினோம். வரலட்சுமி வாங்கணும், குங்குமச்சி மீனும் வாங்கினோம். நிறைய பொருள் அங்கே வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பாதி பொருள் நீங்கள் ஜுவல்லர்ஸ் எல்லாம் அங்கே தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? பெரிய மூணாவது பேத்தி கல்யாணத்துக்கு என்ன கையில் எடுத்து. ஓகே. ஸோ இவங்களும் நம்ம ஜிஆர்டி கஸ்டமர் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இவங்க வந்துட்டு இதய மந்த்ரா கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பான்சர் பண்ண ஜிஆர்டிக்கு இதய மந்த்ரா கடலை எண்ணெய்க்கும் அனில் பட்டாசுகள், மயன் மந்த்ரா கூடை மற்றும் என்னது டிஜே அண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பேசாம இப்படி பண்ணிரலாமே. நீங்க எந்த பக்கம் வந்தீங்க? நான் அந்த பக்கம் வந்தறேன். அவ நியூஸ்ல அவ டிவில பார்த்து வந்து கொலு ஸ்டார்ட் பண்றதுல இருந்தே நாங்க வந்து ரொம்ப பார்த்துட்டு இருக்கனால அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதான். பாருங்களேன் நம்ம ஷோவை பார்த்தே உங்களுக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க, சந்தோஷம். இது வந்துட்டு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இதயம் நல்லெண்ணெய் மூலமாக ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இது டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் வந்துட்டு மெத்தை தலையணைன்னு அவங்கக்கிட்ட வாங்கும் போது உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எப்பயுமே உண்டு. அவங்களுடைய நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பெரிய ரோட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து அனில் பட்டாசுகள். நீங்கள் சொன்ன மாதிரி அனில் பட்டாசுகள் வந்துட்டு தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான தள்ளுபடி கொடுங்க. அதை சொல்லுங்க மேலே. அப்போ பட்டாசு அங்கே போய் வாங்கிடுங்க. சரிங்களா? தலை தீபாவளி கொண்டாடுற அந்த ஜோடிக்கு வாழ்த்துக்கள். கேத்தி பூட்டி பிறந்திருக்கா. பாருங்கள் எல்லா விசேஷங்களும் அந்த குழு வச்சதை ஒட்டி நமக்கு வர்றது இல்லைங்களா? ஸோ அந்த தலை தீபாவளி ஜோடிக்கு மா டிவி சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நீங்கள் எங்கள் வந்து படம் எடுத்து எங்களை எல்லாரும் பார்க்க மாதிரி செஞ்சுருக்கீங்க. எங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குறவங்களும் சந்தோஷப்படட்டும். தெரிஞ்சா தெரிஞ்சோ தெரியாமல் இருந்தாலும் அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும். ஸோ தெரிஞ்சு தெரியாமல் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சொல்லி தரட்டும். ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதோட நாங்கள் கிளம்புற இன்னொரு குழுவை பார்க்கறதுக்கு வாங்க நம்ம போகலாம்.
மாட்டிவின் கொழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி சுல்லாஸ் வண்ணார்பட்டை. இணைந்து வழங்குவர்கள் இதய மந்திரா கர்லெண்ணெய், டிஜே எக்ஸியா என்டர்பிரைசஸ், அனில் பட்டாசுகள், அபிகோட், மயன் மனிதனின் கூரை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, பேட்டையில் இருக்க நம்மளோட நேர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க குழுலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்திருக்கும். நம்ம குழு நிகழ்ச்சியை வந்து மாலை 6 to 7 ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கோம். மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 8 to 9 ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கோம். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க நேம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், உங்கள் நேம் என்ன? கோமதி விநாயகம். என்ன பிடிக்கீங்க? 4. உங்கள் நேம்? அஷ்மிதா, 8th ஸ்டாண்டர்ட். உங்கள் நேம்? சுப்லக்ஷ்மி, 6th ஸ்டாண்டர்ட். தம்பி தான் குட்டி வால் வந்ததுலேருந்தே நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாப்புல. தம்பி உங்கள் நேம் என்ன? சாய் சக்தி. ம், எதனால் சண்டை பிடிக்கீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட். உங்கள் நேம்? என் பேர் விஷோகா அகஸ்தீமணி. ஃபிஃப்த்து பிடிக்கும். ஃபிஃப்த்து பிடிக்கீங்களா? உங்கள் நேம்? அஜய் கவிதா. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான். ஆ, அம்மா உங்கள் நேம் சொல்லுங்கள். குடும்பத் தலைவர், வீட்டில் சமையல் பண்ண கேட்பேன். உங்கள் பேருமா? ஆறுமுகம். ஆறுமுகம். சரிம்மா, சரி. உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜானகி தேவி. சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். மாரி சரவணன். உங்கள் நேம்? சுப்லக்ஷ்மி. சுப்லக்ஷ்மி. பாப்பா நேம் என்ன? முத்துமாரி. முத்துமாரி. சூப்பர், சூப்பர்மா. குழுலாம் சூப்பராக வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாம்மா நீங்கள் வந்து குழு வச்சிட்ருக்கீங்க? 13 வருஷம். 13 வருஷமாக வச்சிட்ருக்கீங்க. நம்மா உங்களுக்கு வந்து குழு வைக்கணுங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டது எதுமா? எதனால் நீங்கள் குழு வந்து வைக்க ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு வைக்கும்போது? இல்லை, நான் மேரேஜ் ஆகுது முன்னாடி அத்தை வச்சிட்ருக்காங்க. அப்புறம் நானும் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக நாங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களாம் குழு வைக்கிறதுக்கு. சார்ட்டை அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் சொல்லுங்கள். நான் சொல்கிற அளவுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். கேட்டப்போ நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். மற்றபடி நம்ம ஹெல்ப்னு சொல்ல போனால் எல்லாமே வீட்டில் அக்கா பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து தான் வச்சாங்க. நம்ம மற்றபடி பொருள் மட்டும் தான் வாங்கி கொடுக்கறது. தேவையான திங்ஸ் வரும்போது பூஜைக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கறது. மற்றபடி என்னோடய பங்கு வந்து எதுவுமே கிடையாது. அம்மா, உங்களுக்கு வந்து குழு நவராத்திரி குழுன்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருது என்னதுமா? அஷ்டலட்சுமிகள் தான். அஷ்டலட்சுமி தான் ஞாபகம் வரும். அந்த கதைகளில் நம்ம கேட்டிருக்கோம். மகிஷாசுரமர்த்தினியோட அந்த அவதாரம் எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத அதுதான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. முத்துமாரியம்மனோட எங்களுக்கு ஆட்சிக்கெலாம் சொந்த ஊர் வந்து குலசேகரப்பட்டினம் தான். அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு கதைகள் சொல்லி தான் எங்களை வளர்த்துருக்காங்க. அதை பார்த்ததுனால எங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து இந்த கதைகள் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நாங்கள் தலையெடுத்ததுக்கப்புறம் அம்மா இதை வைக்கணும்னு ஆர்வப்பட்டாங்க. அம்மா வச்சதுனால இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அதை. சூப்பர், சூப்பர்மா. நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசில் வந்து கதைகள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இப்போ அந்த கதைகள்லாம் சொல்லிக் கொடுக்கீங்களா? புராதன கதைகள் அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கீங்களா? நாங்கள் சொல்கிறோம். ஆனால் மெயினான ஸ்டோரி மட்டும் கேட்டுட்டு பசங்க வந்து நம்மகிட்டே பாதி ரிப்பீட் நம்ம ஆன்சர் கேட்கும்போது சொல்கிறதுக்கு நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம அறக்கர்கள் ஏன் அறக்கர்கள் வந்தாங்க, அறக்கர்கள் எப்படி உருவானாங்க அப்படி நிறைய கிளை கதைகள் அவங்க உருவாக்குறாங்க. அது சொல்லும்போது நமக்கு வந்து எப்படி அதை அவங்கள சொல்லி புரியுது. ஆனால் கேள்வி கேட்குற ஞானம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் சொல்கிறோம், சொல்கிறாமல் இல்லை, சொல்லியிருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு பாட்டி சொன்ன அளவுக்கு எங்களுக்கு இன்னும் சொல்ல தெரியலை, அதான் உண்மை. இந்த வருஷம் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருக்க பொம்மைனா என்ன பொம்மை தான்? பொம்மைனா அந்த எல்லோ கலரில் இருக்காங்களே ஜோடியாக, அந்த பொம்மை வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் மேலே ஒரு ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர் ஒன்று டாப்பில் இருக்க ஆஞ்சநேயர் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். ஆரஞ்சு கலரில் ஒரு ஆஞ்சநேயர் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஒரு பாபி பொம்மை வந்து இவங்க ஒருத்தன் கிஃப்ட் பண்ணாங்க, அவங்க கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொலுவில் வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்போம். உங்களுக்கு வந்து கொலுவில் வந்து பிடிச்ச பொம்மை என்ன பொம்மை? ஆஞ்சநேயர் மேலே இருக்காங்க. ஆஞ்சநேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். உங்களுக்கு என்ன இது ரொம்ப பிடிச்சிருக்கு? கிருஷ்ணர். 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 உங்களுக்கு? பிள்ளையார். பிள்ளையார் ரொம்ப பிடிச்சிருக்கா? விநாயகர். உங்களுக்கு? பிள்ளையார் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விநாயகர் தானா? சூப்பர். உங்களுக்கு? சரஸ்வதி. சரஸ்வதியா? சூப்பர், 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 சூப்பர். நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துடலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்காங்க சார். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு, எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அடுத்ததாக இதய மந்த்ரா கடல் எண்ணெயிலிருந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க சார். இதய நல்லெண்ணெய் தயாரிப்பு மேடம். மந்த்ரா கடவுள் வீட்டில் பயன்படுத்துங்க. டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் அண்ட் மேட்ரஸ் வழங்கும் 30% ஆஃபருக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர் மேடம், இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அனில் பட்டாசுகள்லேருந்து 15% டிஸ்கவுண்ட்டுக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர்ஸ். மயன் மனிதனின் கூரை, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு குடை வந்து ஒன்று கொடுக்காங்க. நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஓகே ஓகே. மா டிவிலாம் நீங்களாம் பார்ப்பீங்களா சார்? கண்டிப்பாக அதை என்ன பார்ப்போம். ஏன்னா புது புது படம்லாம் போடுறாங்க.
புது புது படம்லாம் மாட்டிவில போடுறாங்க, அதனால கண் பார்ப்போம். ஏன்னா அப்போ நைட் தான் வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது புது படமெல்லாம் பார்ப்போம், ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. பசங்களும் அப்படி தான் மாட்டிவில லைக் பண்ணி பார்ப்பாங்க. மா தொலைக்காட்சியின் குழு கொண்டாட்டம் 2021 ரொம்பவே சூப்பராக கலகலன்னு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூரில் இருக்கோம். ஸோ இந்த வீட்டு குழுவையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சிடலாம். யார் யார் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை நகை கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம். நம்ம போகிற எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக ஜிஆர்டியோட கஸ்டமராக தான் எல்லாரும் இருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு பெருமை மிக அடையாளத்தை வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட இணைந்து யார் யார் வழங்குறாங்க அப்படின்னா இதய மந்திரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை, மாலதி ஸ்டுடியோ, நெல்லை ஜங்ஷன், இவங்க எல்லாரும் தான் நமக்கு நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நேர்கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி அம்மா, எத்தனை வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கீங்க? 15 வருஷமா. 15 வருஷமா. முதல் தடவையா உங்களுக்கு வந்து கொலு வைக்கணுங்கிற ஆசை வந்துட்டு எப்படி வந்துச்சு? யாரை பார்த்து கத்துட்டீங்க வைக்கிறதுக்கு? கண்ணால உருவானதான், யாரையும் பார்த்து நான் கத்துக்கல, யாரையும் தெரிய. நானே என்னோட எண்ணமே எப்படி வந்தது நாமளாவே வச்சுக்கலாம் இதுதான் சொல்லுங்க. நம்ம யாரும் பார்த்தும் யாரும் வீட்டில் வச்சிருக்காங்களோ எந்த எண்ணங்களும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த 15 வருஷமா கொலு வைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு அதிகமான அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க? இதுவரை எந்த ஹெல்ப் இல்லாமல் நானும் உத்தையிலேயே தான் பண்ணியிருக்கேன். தாத்பரியம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதானே? அடுத்த வருஷம் நீங்க கொலு வைக்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? உங்க பேர் சொல்லுங்க. ஆதி ஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. கொலு வைக்கிறதுக்கு இந்த வாட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா பாட்டிக்கு? இல்லை. அடுத்த வாட்டி நீங்க என்னலாம் செய்யலாங்கிற ஐடியால இருக்கீங்க? தம்பிய விட்டு கொடுக்காத அக்கா. என்ன படிக்கிறீங்கன்னு குசு 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 குசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அவர் மறந்து போயிருப்பாரு இவ்வளோ நாள், அதனால சொல்லியிருக்கீங்க அப்படிதானே? ஓகே, இப்போ சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், கங்காராஜ். என்ன பண்ணுறீங்க சார்? நான் அட்வொகேட்டாக இருக்கேன், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டுருக்கேன். உயர்ந்த பதவியிலும் இருக்காங்க, உயர்ந்த ஆளாகவும் இருக்காங்க, என்னாலேயே மைக்க கொடுத்து பேச முடியல. ஓகே, ஸோ இவ்வளோ சூப்பர்வான ஃபேமிலியோட நம்ம குழு நிகழ்ச்சி பண்ண வந்தால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ சிம்பிளாக வச்சுருந்தாலும் அதை சிங்கிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இருக்கிற இடத்துல தனி ஆளாக வந்து இவ்வளோ வருஷமாக கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கே வந்துட்டு மா டிவி சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறான். ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லா குழு வைக்கிற நேயர்களையும் பாராட்டி ஒரு அழகான பரிசுகள்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. கூப்பிடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு அழகான பரிசு பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பரிசு பைக்குள்ள ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்கு. கூடவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் டேட்ல எல்லா கொலு வச்ச நேயர்களையும் நேரில் கூப்பிட்டு சிறப்பு பண்ண போறாங்க. அப்பவும் ஒரு அழகான பரிசு கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, நிச்சயமா அந்த கலந்துக்கோங்க சரிங்களா? நீங்க
நீங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஆ போயிருக்கேன். என்னெல்லாம் பர்சேஸ் பண்ணிருக்கீங்க? சார் நான் வந்து என் தம்பி வீட்டுக்கு தான் ஜாமான் எடுக்க போயிருக்கேன். நான் ஒன்றும் ஜாமான் எடுக்கல. எனக்குலாம் என் பிள்ளைகள் கட்டி கொடுத்தாச்சு, எந்த பிரச்சனை இல்லை. கடமைகள் பொறுப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல? ஆனா இப்போ கடவுளுடைய பக்தி இது தன்னாலே உரம் எல்லாரும் பார்க்கணும் எப்படி முடிஞ்சு சின்ன பிள்ளை மாதிரி இப்படி வச்சிருக்கியே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி விளையாட்டு சனமாவே வச்சிருக்கியே அப்படின்னு. ஆனா அது நல்லா அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். இது டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து உங்கள் வீட்டில் மெத்தை தலையினு ஏதாவது வாங்க வேண்டியிருந்துச்சுன்னா வாங்கும்போது உங்களுக்கு 30% வளையில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? கூடவே அணில் பட்டாசு வழங்கக்கூடிய டிஸ்கவுண்ட் கூப்பன். இதையும் தீபாவளியில் பட்டாசு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான தள்ளுபடி கொடுப்பாங்க, ஓகேங்களாம்மா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன செய்யுங்க? தீபாவளி வரும்போது அது செய்வோம் நாங்கள். ஏன்னா கண்டிப்பாக கோலு ஷூட் பண்ணி பரிசுகள்லாம் வாங்கினது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. இது முன்னாடி போன வருஷம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா இது எதனால் நீங்கள் வைக்கீன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு படிப்பு நல்ல படிப்பறிவு கொடுத்துருக்காங்க, எல்லாம் செல்வம் சிறப்பு எல்லாம் இருக்குது. அந்த ஒன்று போகிறதா இந்த படிப்பு வேணும்னா தான் வைக்கணுமா? கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் குழு வைக்கலாம். ஆமாம், ஆமாம், கொடுக்கறது என்ன சொன்னாலும் குழு வைக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆமாம், அதனால நான் வந்துட்டு நன்றி சொல்வதற்காகவும் குழு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம அடுத்த குழுவை பார்க்கலாம். டிவியின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பன்னார்பட்டை. இணைந்து வழங்குவோர் இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜி அக்ஷய் என்டர்பிரைசஸ், அணில் பட்டாசுகள், அபி கோல்ட், மயன் மனிதனின் கூரை. நம்ம நேயர்களோட வீட்டுக்கெலாம் போய் அவங்களுடைய குழுவை வந்து நம்ம ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கோம். அந்த வேலை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பேட்டையில் இருக்க நம்ம நேயரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், குட்டீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்களோட ஃபஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் நேம்? உங்கள் நேம் கீர்த்திபா. சாய்னாமதி சுப்லக்ஷ்மி. வணக்கம் ஐயா. உங்கள் நேம்? ஐயா ஐயா துறை. அம்மா உங்கள் நேம்? சங்கர விஜயா. ஐயா உங்கள் பேர் இருக்கா? முருகலட்சுமி. சார் உங்கள் நேம்? சாரதி. சாரதி உன் பேர் சொல்லு. ஹாய் குட்டீஸ். குட்டீஸ் சூப்பராக இருக்கா போல. அவங்க நேம் பேர் என்ன? உங்கள் நேம் என்ன? பேர் சொல்லு. பேர் சொல்லு. அதிபன். அதிபன் சொல்லு. உங்கள் நேம் சொல்லு. அதிபன். அதிபன் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
கொலுவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக அழகாக வேற லெவலில் வச்சுருக்காங்க. நம்ம அதை பற்றி கேட்போம். வணக்கம்மா. கொலுவை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாம்மா வச்சுட்ருக்கீங்க? 17 வருஷமாக்கிறோம். 17 வருஷமாக வச்சுட்ருக்கீங்க நம்ம? 17 வருஷமாக நீங்கள் தான் வச்சுட்ருக்கீங்க நம்ம? இந்த வருஷம் மருமகளோட சேர்ந்து 2 வருஷம். சூப்பர் சூப்பர்மா. கொலு வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் எப்படிமா வந்துச்சு கொலு வைக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு முத முதல்ல நீங்கள் பழையங்கோட்டையில் அங்கே எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. சரி, என் பிள்ளைங்க ரெண்டும் படிச்சுட்டு இருந்துச்சு, சரி கொலு வைப்போமே அப்படின்ட்டு வச்சேன். அதில் வந்து நல்லா ரெண்டு பிள்ளைங்களும் படித்து ரெண்டு பிள்ளைக்கும் நல்லா கல்யாணம் முடிஞ்சுட்டு பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு குழந்த இருக்கு, திருப்தியாக இருக்கும் கொலு வச்சா. அக்கா நீங்கள் எப்போ வந்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அம்மா, நீங்கள் உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்களா? கொலு வச்சது இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கேன். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு என்னக்கா? ஆமாம், கொலு. ஆ ஆமாம் சார. நீங்கள் வந்து கொலுக்கெலாம் எப்படி சார் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படி வீட்டில் அடிக்கி வைக்கும்போது அந்த டேபிளில் அரேஞ்ச்மெண்ட் மற்ற எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஓகே, தம்பி சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. தம்பிக்காக தான் எப்பவும் ஐயோ ரெடிமே சூப்பராக சேலிங்க ரொம்ப இந்த வருஷம் எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களாம்மா, வேண்டுதல் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். இன்னும் நல்லபடியாக ஆகணும், தொழில் வரணும், பேரனுக்கு நல்ல வளரணும், அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் சாமி கும்பிட்டுருக்கோம். சரிம்மா சரிம்மா. இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ ஜிஆர்டிலேருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்காங்க. ஜிஆர்டியில் இப்போ புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதையே மந்த்ரா கடலெண்ணெயிலேருந்து கொடுக்க வராங்க. இதே நல்ல தேர்வு மந்த்ரா கடலை மேடம். டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் மேக்ஸ்வெல் அண்ட் மேட்ரஸஸ் வழங்கும் 30% ஆஃபருக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர் மேடம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை. அடுத்ததாக அனில் பட்டாசுகள், அதிலேருந்து 15% டிஸ்கவுண்ட்டுக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர், தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, 15% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. அடுத்ததாக மயன் மனிதன் கூரை, அதுலேருந்து ஒரு கொடை வந்து உங்களுக்கு தராங்க சார், நீங்கள் நாளைக்கு வந்து ஆஃபீஸ் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க, நம்ம அடுத்த நேயரோட வீட்டுக்கு கிளம்பலாம். கொலு கொண்டாட்டம் 2021 வந்துட்டு ரொம்பவே கலகலன்னு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம தச்சநல்லூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு மாதிரி நிறைய வீரில் போய் நம்ம பாஞ்சு பாஞ்சு எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ இப்போவும் நம்ம இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர் தான். இங்கே இந்த கொலு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டு கொலுவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் சரியா? யாரெல்லாம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை, அப்புறம் இவங்களோடவே இணைந்த இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மேட்ரஸஸ், அனில் பட்டாசுகள்,
காவி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை அண்ட் மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன் இவங்க எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நேயர்கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. கோமதி. எத்தனை வருஷமாக கோல்டு வைக்கிறீங்க? 13வது வருஷம் கோல்டு வச்சுட்டு இருக்கோம். இங்கே திரும்பி நிற்குங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு 13 வருஷமாக நீங்கள் கொலு வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு வருஷமும் கொலு வைக்கும் போது கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு நிறைய மேன்மைகள்லாம் நடக்கும். நீங்கள் வந்துட்டு கொலு வச்ச இத்தனை வருஷத்தில் பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன? லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது போல இருக்கு, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ சார்கிட்ட கேட்டலாம். சார் வந்துட்டு அப்படி புள்ளி விவரங்களோட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், கொலு வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்த மேன்மைகள்? பார்த்த மேன்மைகள் என்னுடைய எல்லாருமே ஆன்மீகத்தில் வந்து இந்த கொலு வச்சதுக்கப்புறம் எங்களுடைய குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, மற்றபடி எங்களுடைய பையனுக்கு உத்தியோகம், அவை திருமணம், பேரன் பேத்திகள் எல்லாமே நல்லா சிறப்பாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இதை வச்ச உடனே எந்தவித குறைபாடும் இல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கும். கொலு வச்சதுக்கப்புறமா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ரொம்ப நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது எங்கள் குடும்பம்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு பேசக்கூடிய மெம்பர்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய மனுஷங்களை வர கீழே நிற்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே வரிசையை எல்லாத்தையும் பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் முன்னாடி வாங்க சிஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனந்தி, நான் வேதிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். டீச்சர். நமக்கு டீச்சர்னாலே கொஞ்சம் பயம், அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓகே தான். ஸோ இந்த வீட்டுடைய இளவரசின்னா இவங்க தான் முன்னாடி வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இளவரசி வந்து அந்த அதை என்ன சொல்லுவாங்க, அந்த சிறகு மட்டும்தான் இல்லை, மற்றபடி அதுக்கு பதில் வந்துட்டு அவங்க வாயாலே சமாளிச்சிருவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, அப்படி தானே? உங்கள் பேர் என்ன? என் பேர் நன்னேமி. என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி. எத்தனை வருஷமா? 4 இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிலானின்னு சொல்லி ஒரு சைனீஸ் சாங் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த பாட்டை பாடினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க நமக்கு பாடி காமிச்சிருக்காங்க. சூப்பராக பாடிங்க, கை கொடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கார், இவர் வந்து ஒரு சுட்டி ஹீரோ, இவர்கிட்டையும் பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பயன்குமார். மைக்கை மைக்கை கடிக்க கூடாது சரிங்களா? என்ன படிக்கிறீங்க? என்னவனா நடக்கிறது நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஓகே சூப்பர், இதே சந்தோஷத்தோட நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பான்சர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பரிசு போய் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நவராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அந்த நாளில் கொலு வச்சவங்க எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வாங்க, அன்றைக்கும் ஒரு சிறப்பான பரிசு கொடுப்பாங்க சரிங்களா? நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா? சூப்பர். ஒட்டு போச்சுனா அதுக்கும் போனோம். ஓ சூப்பர். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அங்கே ஜிஆர்டியில்? ஜிஆர்டியில் கம்மல், பேத்திக்கு செயின், கம்மல், வளையல், மூணுமே எடுத்தோம், மூணு பேத்திக்கு எடுத்தோம். ஸோ இவங்களும் நம்ம ஜிஆர்டியோட கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு, தேங்க்யூ சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு ஸ்பான்சர்ஸ், இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், 1 லிட்டர் கடலை எண்ணெய் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பச்சனங்கள்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடலை எண்ணெய் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் மூலமாக ஆயில் பில்லிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது டிஜே ஆக்ஷன் என்டர்பிரைசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை நீங்கள் கொடுத்து மேட்ரஸ் அல்லது பில்லோஸ் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா 30% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனில் பட்டாசுடைய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதுவும் நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான தள்ளுபடி கொடுப்பாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கு. இல்லை சந்தோஷமாக சிறப்பாக இருக்குமா? சந்தோஷம். மா டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் உங்கள் குழு வந்துட்டு சிறப்பாக அமையிறதுக்கும் எல்லா மேன்மைகளும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு மா டிவி சார்பாகவும் நம்முடைய ஸ்பான்சர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நான் அடுத்த வீட்டு கிளம்புறேன். நன்றி.
கஜலட்சுமிகளாய் பலம் வரும் வேளை ஆனந்தம் சுமங்கலி பெறுவார் தாம்பூலம் தேவீக சுபநாதம். மா டிவியின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பன்னார்பட்டை. இணைந்து வழங்குவோர் இதயம், மந்த்ரா கல்யாணி, டிஜி எக்ஸா என்டர்பிரைசஸ், அனில் பட்டாசுகள், அபிகோட், மயன் மனிதனின் கூரை. இப்போ நம்ம நேயர்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பேட்டையில் இருக்க நம்ம இன்னொருடைய நேரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். குழுலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா 9 ஸ்டெப்ஸில் வச்சுருக்காங்க. வாங்க அதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். உமா நந்தினி. உங்கள் நேம்? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. உங்கள் நேம்? பேச்சியம்மாள். பேச்சியம்மாள். அம்மா உங்கள் நேம் சொல்லுங்கள். என் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. உங்கள் நேம்? லட்சுமி. உங்கள் நேம்? தனலட்சுமி. உங்கள் நேம்? வசந்தி. உங்கள் நேம்? பாப்பாத்தி. உங்கள் நேம்? சீதாலட்சுமி. உங்கள் நேம்? லட்சுமி சொல்லிட்டேன். உங்கள் நேம்? தர்ஷினி. அம்மா வணக்கம்மா, கொலு வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. எத்தனை வருஷமாம்மா நீங்கள் கொலு வச்சுட்ருக்கீங்க? 5 வருஷம். அது 5வது வருஷம் வச்சுருக்கோம். அஞ்சாவது வருஷம் வச்சுருக்கீங்க. நம்ம நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக வச்சுருக்கீங்க. 9 படிகள் வச்சு வச்சுருக்கீங்க, அதற்கு எதுவும் காரணம் உண்டாமா? நாங்கள் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1 படியில் தான் வச்சுருந்தோம். அப்புறம் இருக்க இருக்க நமக்கு நல்லா வரணும் அப்படிங்கிறனால முதல், அதுக்கப்புறமா 7 படி, இப்போ 9 நல்லா வைக்கிறதுனால இப்போ 9 படியில் நாங்கள் நினச்சது நினச்சி கொடுத்ததுனால 9 படியில் நாங்கள் வந்து. எப்படிம்மா ஆர்வம் வந்துச்சு கொலு வைக்கணும்னு ஆர்வம்? ஏன்னா 5 வருஷமாக வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கேன். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நாங்கள் வந்து அது எங்களோட, எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் பார்க்கும்போது சரி நம்மளும் அவளை வச்சு கும்பிடணும், நம்ம வைக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் அந்த மனசுக்குள்ளே தோணுனதுனால ஏதோ ஒரு சும்மா சிம்பிளாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அவளாகவே எங்களை பெருசாக பிரம்மாண்டமாக வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த வருஷம் நீங்கள் ஸ்பெஷலாக வாங்கின பொம்மை வந்து என்னதுமா? இந்த வருஷம் வந்து இந்த பந்தக்கா மகனுக்கு வந்து கல்யாணம் முடியட்டும்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் பொண்ணு மாப்பிள்ள வந்து, இது வந்து அவங்க போன வருஷம் அவங்க வாங்கி கொடுத்தது. இந்த வருஷம் அவங்க மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாதமாக இருக்காங்க. அந்த இந்த செட்டோட சேர்ந்து வாங்கி வச்சது. இந்த வருஷம் நான் இந்த அக்கா வாங்கி வச்சுருக்கா. சூப்பர், சூப்பர். இந்த பொம்மை மரப்பாச்சி பொம்மை வந்து நாங்கள் இந்த வருஷம் 4-5 வருஷமாக நினச்சி இந்த வருஷம் தான் அது அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த சிவனும் லிங்கம் நந்தியும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த செட்டும் நாங்கள் அது நினச்சது நடக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். சூப்பர், சூப்பர்மா. உங்கள் குழுவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட 2 பேர்த்துல வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ 3 வருஷமாக வரேன், பையனுக்கு கல்யாணம் வரட்டணும், கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் வாங்கி வச்சுருக்கேன். அதனால நல்லா வெற்றியாக நடக்கணும்னு தான் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாம்மா, அது நிறைவேற மாட்டி சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். அதை வணக்கம் சொல்லிக்கிறேன். குழு பார்க்க இப்போ வரோம், 3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, வருஷ வருஷம் வைக்காங்க, பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறோம். சூப்பர், சூப்பர். நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம எல்லாம் கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் வழங்கக்கூடிய பெரியம்மா வீட்டிலேருந்து மதுரையிலேருந்து கோலு பார்க்க எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். வருஷம் வருஷம் வருவோம், இந்த வருஷம் வந்திருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வேறு என்னலாம் வச்சுருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த கொலுவில் வந்து என்னது? எனக்கு எல்லாமே பர்டிகுலரா உங்களுக்கு வந்து இந்த பொம்மை பிடிக்கும் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி அம்மா பாவாடை சட்டை போட்ட மாதிரி இருக்கா? சூப்பரா, சூப்பரா இருக்கு. அடுத்ததாக நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் கொடுக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்காங்க. இதய மந்த்ரா கடல் எண்ணெயிலிருந்து கொடுக்க வராங்க. வணக்கம். இதய நிலை தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய் வீட்டில் பயன்படுத்துங்க. இதய மந்த்ரா கடல் எண்ணெய் இருக்கீங்களா? மனிதனின் கூரையிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடை வந்து கொடுக்காங்க. நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து அந்த கொடையை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மறக்காம வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
ஓகே இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இருந்து ஒரு அழகான பரிசு பை வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த பரிசு பையிலையுமே ஒரு சூப்பர்மான ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, ஜிஆர்டியில் இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளில் ஒரு டேட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அந்த டேட்டில் கொலு வச்சவங்க எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க, அன்றைக்கும் ஒரு சிறப்பான பரிசு கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நான் நான் ஜிஆர்டியில் வெள்ளி வாங்கியிருக்கிறேன், மோசனம் தங்க நகைகள் வாங்கியிருக்கேன், சீட்டு போட்டிருக்கேன். சீட்டும் போட்டிருக்கேன். ஸோ இவங்களும் நம்ம ஜிஆர்டியோடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர் தான். ஸோ இப்போ அடுத்து நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் இதயம் மந்திரா கடலை எண்ணெய் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் வந்துட்டு இந்த நவராத்திரி டைமில் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சனம் செய்கிறதுக்கு அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதயம் நல்லெண்ணெயில் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பேம்ப்ளெட்டில் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதில் சிவான்னு சொல்லி ஒரு நம்பர் காண்டாக்டுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டிஜே அக்ஷய் என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் வந்துட்டு அங்கே போய் மேட்ரஸ் அல்லது பில்லோ பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30% வரைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவில பெரிய ரோட்டில் வந்து இருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அணில் பட்டாசு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் கூப்பன், சாரி டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான தள்ளுபடி கொடுப்பாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயன் மனிதன் குறை அவங்களும் ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா வாய்க்கால் பழமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் நேரடியாக போய் மா தொலைக்காட்சியில் நாங்கள் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க தரக்கூடிய பரிசு வந்துட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த பரிசுகளையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவங்க எல்லாம் பரிசு கொடுத்த எல்லாருக்கும் நாங்கள் எங்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எங்கேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இன்னும் சிறப்பான முறையில் இங்கே கொலு வைக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் எல்லா மேன்மைகளும் கிடைக்கிறதுக்கும் மா டிவி சார்பாகவும் எங்களுடைய ஸ்பான்சர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நான் இதோட கிளம்புறேன். டிவியின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணாரப்பேட்டை. இணைந்து வழங்குவோர் இதய மந்த்ரா கல்லெண்ணெய், டிஜே எக்ஸ் என்டர்பிரைசஸ்,
அனில் பட்டாசுகள், அபிகோட், மயன் மனிதனின் கூரை. நம்ம மாட்டிவிலேருந்து நம்ம நேர்களோட வீட்டுக்கு போய் நம்ம வந்து எல்லார் வீட்லையும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொழுவெல்லாம் பார்க்க எல்லாரும் அழகாக வச்சுட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேட்டில் இருக்க நம்ம நேரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க சூப்பராக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. காசு மலையெலாம் வச்சுருக்காங்க, பணம் மாலையெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம அதை பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். சீதாலட்சுமி, 10th படிக்கிறேன். 10th படிக்கிறீங்களா? உங்கள் நேம் சொல்லுங்கம்மா. சித்ரா. ஆ, உங்கள் நேம் சொல்லுங்கள். உமா ஜானகி, 8th ஸ்டாண்டர்ட். உங்கள் நேம்? மனப்பேச்சி. மனப்பேச்சி. ஆ, பாப்பா உங்கள் நேம் சொல்லுங்கள். இந்து. இந்து, ஓகே. உங்கள் நேம் சொல்லுங்கள். இசக்கியம்மா. இசக்கியம்மா, சூப்பர். உங்கள் நேம்? சரண்யா. சரண்யா. உங்கள் நேம்? மாதவன். மாதவன். உங்கள் நேம்? இசக்கி நந்தினி. பாப்பா நேம் என்னது? பாப்பா நேம் சொல்லுங்கள். புகழ். புகழ், சூப்பர். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆனந்த். ஆனந்த். உங்கள் நேம்? வந்தனா. வந்தனா. உங்கள் நேம்? சாசினி. சாசினி. உங்கள் நேம்? சக்தி நாராயணன். சக்தி நாராயணன். தம்பி தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல. வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்னங்கய்யா? முத்துவேல். முத்துவேல், முத்துவேல். ஐயா, கொலுவெலாம் சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க, பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கய்யா கொலுவை பற்றி. இதோட 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம். எத்தனை வருஷமா வச்சிட்டு ஐயா? 9 வருஷம். இதோட 9 வருஷம். 9 வருஷம் வச்சிட்டு இருக்கீங்க. சூப்பர், சூப்பர்க்கா. நீங்கள் ஃபஸ்ட்டு கொலு வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் எப்படி வந்துச்சுமா? எங்களுக்கு நாங்கள் ஒரு விடவே கொலு பார்க்க போவோம். அந்த இதில் எங்களுக்கு வைக்கணும்னு ஒரு மனசில் ஒரு இதாக இருந்தது. ஆமாம். அதில் பக்கத்து வீட்டில் அவங்ககிட்ட கேட்டோம், வைக்கலாமா என்னென்னு, வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விளக்கில் வச்சு அம்மனை வச்சு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொடியாக வச்சு ஏற்றணும். கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது போல். ஏன்னா நிறைய பேர் உங்கள் வீட்டு குழு வந்து பார்க்க வந்துருக்காங்க. உங்கள் பசங்களாம் எப்படிமா குழு வைக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நீங்கள் எப்படி வீட்டில் ஹெல்ப் பண்ணுவீங்களா குழு வைக்கிறதுக்கு? நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அம்மா கூட எல்லாம் செஞ்சு கொடுப்போம். பார்க் எல்லாம் செட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். மலையெல்லாம் வச்சுருக்கீங்களாம்மா, அதுக்கு எதுவும் காரணம் இருக்காமா? லட்சுமி, துர்க்கை, சோழ வச்சுருக்கனால துர்க்கை, அடுத்தால சரஸ்வதி வீணை வச்சு, அதனால் அந்த மூணம்மனும் அப்படி சேர்ந்தால வச்சுருக்கோம். ஒவ்வொரு அம்மனும் துர்க்கைக்கு 3 நாள், லட்சுமிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள் அப்படி கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஐயா, இந்த வருஷம் நீங்கள் வந்து புதுசாக வாங்கின பொம்மை வந்து என்னங்கய்யா? இந்த வருஷம் பிள்ளையார், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, மேலே இருக்கிறதுக்குள்ள இன்னும் பிந்தாட்டி புதுசாக வாங்கினேன். வாங்கினது என்னங்கய்யா? சூப்பர், சூப்பருங்கய்யா. உங்களுக்கு வந்து கொழுவில் வந்து பிடிச்ச பொம்மை வந்து என்னது? எங்களுக்கு பிடிச்ச பொம்மை வந்து இந்த கிருஷ்ணர் தான் பிடிக்கும். கிருஷ்ணர், அப்புறம் முருகர், பிள்ளையார், எல்லாருமே. தம்பி, உங்களுக்கு வந்து கொழுவில் வந்து பிடிச்ச பொம்மை வந்து என்னதுமா? ராதே கிருஷ்ணர். ராதே கிருஷ்ணர், சூப்பர். பாப்பா, உங்களுக்கு வந்து கொழுனோடனே அம்மாக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்கள் வந்து இப்போ கொழுனோடனே எக்ஸைட்மெண்ட் ஆவீங்களா, என்ஜாய் பண்ணுவீங்களா? பொம்மை எடுக்கிறதுல என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுவீங்க என்ன? சூப்பர், 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 சூப்பர். அடுத்து நம்ம ஸ்பான்சர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஐடி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க வராங்க சார், வாங்கிக்கோங்க. இதய மந்த்ரா கடலை எண்ணெய் கொடுக்கும் ஒரு கிஃப்ட். மந்த்ரா கடலை. டிஜே அக்ஷயா மேட்ரஸ் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் வழங்கும் 30% உண்டான கிஃப்ட் வவுச்சர் மேடம், யூஸ் பண்ணிக்கோங்க. அனில் பட்டாசுகள் 15% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்காங்க, அதையும் கொடுத்துருவோம் தாங்க. தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, 15% ஆஃபர் இருக்குது. அடுத்ததாக மயன் மனிதனின் கூரையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடை வந்து தராங்க. நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்மா, மா டிவி ஆஃபீஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிம்மா, நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம அடுத்த நேயரோட வீட்டுக்கு போகலாம், வாங்க.
மா தொலைக்காட்சியின் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து இப்போ நம்ம இருக்கிறது எந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த வீட்டு கொலு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செம்மையாக இருக்குன்னு சொல்லணும். நல்ல கிராண்டாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சுவாமி பொம்மையுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நிறைய இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச பைரவர் பொம்மை கூட இந்த கொலுவில் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கொலுவை பற்றி அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். யார் யார் நம்ம ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரி வண்ணாரப்பேட்டை அண்ட் இவங்களோட இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜே அக்ஷய என்டர்பிரைசஸ், மேக்ஸ்வெல் மெட்ரஸஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்டு கவரிங் திருநெல்வேலி டவுன், மயன் மனிதனின் கூரை மற்றும் மாலதி ஸ்டுடியோ நெல்லை ஜங்ஷன். இவங்க எல்லோரும் தான் நமக்கு இந்த நிகழ்ச்சியை சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நேயர்கிட்ட பேசிடலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். குருநாயகி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். எத்தனை வருஷமாக நீங்கள் குழு வைக்கிறீங்க? 25 வருஷமாக வைக்கிறோம். ஆமாம். முதல் தடவையா குழு வைக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிள்ளைங்களால் தான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சோம். ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டே தான் வச்சிங்களா, இல்லை யாருக்கிட்டையாவது கேட்டு கேட்டு அந்த மாதிரி தான் வச்சோம்? ஆமாம், ஒரு 3 படி தான் வச்சோம். அப்புறம் வருஷம் அப்படியே கூடிருச்சு. ஸோ இப்போ வந்து புதுசாக குழு வைக்கிற ஒருத்தங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, சூப்பர். ஓகே, இந்த குழுவில் வந்துட்டு நிறைய பொம்மைகள் வந்துட்டு வருஷம் நம்ம கொண்டுட்டு வரோம்ல. ஸோ இந்த வருஷம் நீங்கள் கொண்டுட்டு வந்த புது சாமி பொம்மைனா எது? புது வந்து ஒரு அம்மாவும் பிள்ளையுமா இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆமாம், தாயும் பிள்ளையுமா இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆமாம். ஓகே. ஸோ இன்னுமே வந்து கூட ரெண்டு, ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்கிறீங்க? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பாருங்களேன். அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் என்னுடைய ப்ரோ ஒருத்தங்க இருக்காங்க ஆறுமுகம்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்டையும் பேசலாம். நம்ம ஐயா கிட்ட இப்போ பேசலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். முருகன். என்ன பண்ணுறீங்க? நான் சுகாதாரத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறேன். ஸோ அம்மா வந்துட்டு இத்தனை வருஷமாக கொலு வைக்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து என்னெல்லாம் மாதிரியே ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு? நான் வைக்கதே எங்கள் வீட்டுக்கார அம்மா பார்த்துக்கிடுவாங்க. நம்ம என்ன உட்கார மெயின் ஹீரோவே அப்பா தான். டைரக்ஷன் பண்ணுறது அது அங்கே வாங்கிக்கணும் இங்கே வைக்கணும்னு சொல்கிறது இவங்க தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம வச்சா தான் பொசிஷனே கரெக்டாக இருக்குது. ஏன்னா அம்மா சிவனுக்கு 1 ராத்திரி, அம்மாவுக்கு 9 ராத்திரி. ஆமாம். அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லுதாங்களோ அதை தான் நம்ம செஞ்சு வச்சா தான் அந்தபடி அந்த நவராத்திரி குழு நல்ல கிராண்டாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கே எல்லாமே அம்மா சொல்கிறபடி தான் நடக்குமா? அம்மா சொல்கிறபடி தான் அப்பா செய்வாங்களாம் அல்ல? என்னன்னாலும் இது வந்து நம்ம அம்மாவுடைய தன்னடக்கம். ஸோ அப்படி அவங்கள்ட்ட பேசல. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தி. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆறுமுகம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் லெட்டிஸ் ஒர்க் பண்ணுறேன். டெக்கரேட் போடுவோம், மாடல் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலுவில் வந்துட்டு லைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் பின்னாடி வந்துட்டு ஃபோக்கஸ் லைட்டிங் ஒர்க், இதெல்லாம் பண்ணினது வந்துட்டு ப்ரோ தான். ஏன்னா அவங்க வந்துட்டு பேசிக்கலாக அவங்க ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. எத்தனை வருஷமாக இந்த 5 வருடங்களாக இந்த லைட்டு டெக்கரேஷன் நாங்கள் உட்காந்துருப்போம். இந்த லைட்டு எந்த லைட்டு எங்கே மாட்டணும், துணி எப்படி மாட்டணும், வருஷத்துக்கு வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு ஒருத்தரால் தான் முடியும். எங்கள் நாங்கள் எங்களுக்கு வயசாகிட்டு நாங்கள் உரமாக உட்காந்துக்கிடுவோம். இது இங்கே தான் இருக்கணும்னு 3 மணி நேரம் வேலை கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பொறுமையிலையும் பொறுமை, அப்படி பொறுமை. அதாவது எல்லாரும் வேலையை பார்த்துடலாம், இதில் எங்கனையாவது ஒரு ஒரு ஊக்கு பின்னு தெரியுதான்னு பாருங்கள், தெரியவே தெரியாது. ஆனால் லைட்டு பூரா நிற்கும், கலட்டி அவன் வந்து எடுத்தால் தான் லைட்டு வெளியே வரும். எதையும் எதையும் ஒன்றும் அசையாது. அந்த அளவில் வேலை பார்க்கணும்னா எல்லாருக்கும் அந்த திறமை வராது. அதை நான் சொல்லதை விட அவன்கிட்ட நீங்கள். ஸோ மிக திறமையான எலக்ட்ரீஷியன் அவங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல் பேஜ் படி தான் இந்த லைட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம 5 வருஷம் இருக்கும். இனியும் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லா வருஷமும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுங்க. இந்த குழு வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து பாராட்டி கொடுக்குறாங்களே ப்ரைஸ், அதெல்லாம் நம்ம இவங்களுக்கு இப்போ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பரிசுகள்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு அழகான பரிசு பை வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த பைக்குள்ளேயும் ஒரு சூப்பரமான ப்ரைஸ் இருக்குது. கூடவே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் டேட் அரேஞ்ச் பண்ணி அந்த நாளில் வரக்கூடிய நம்ம குழு வச்ச நேர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான பரிசு கொடுத்து கௌரவிக்க போகிறாங்க. ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்துடுங்க சரிங்களா? நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? இது வரையே போனதில்லை. ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் நகைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு, நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிட்டு வாங்க சரிங்களா? இதாங்க, இது வந்துட்டு நம்மளுடைய இன்னொரு ஸ்பான்சர் இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய் 1 லிட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதயம் நல்லெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம். அவங்களுடைய இன்னொரு தயாரிப்பு தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெயில் வந்துட்டு நம்ம ஆயில் பில்லிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பேம்ப்ளெட். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம்.
ஸோ இதை வந்து நம்ம டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் அங்கே போய் ஒரு மேட்ரஸோ பில்லோவோ எதோ பர்ச்சேஸ் பண்ணினாலும் 30% வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து அனில் பட்டாசு வழங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதை கொடுத்து நீங்கள் தீபாவளிக்கு பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தள்ளுபடி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இந்த மகிழ்ச்சி தான் எங்களுக்கு வேணும். இந்த மகிழ்ச்சி அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்த்து தான் நம்ம ஸ்பான்சர் எல்லாருமே வந்துட்டு இதை பாராட்டுற விதமாக தான் இந்த பரிசுகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் உங்கள் வீட்டு குழு வந்துட்டு சிறப்படைகிறதுக்கும் உங்கள் வீட்டில் எல்லா மேன்மைகளும் கிடைக்கிறதுக்கும் மா டிவி சார்பாகவும் எங்களுடைய ஸ்பான்சர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோடு நாங்கள் கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஒளிப்பதிவாளர் மகாராஜனுடன் நான் உங்கள் ராஜகுமாரி. டாடா. சரஸ்வதியாய் வரும் பெருந்தகையே, செண்பகமல சூடும் அம்பிகையே நீல, சரஸ்வதியாய் வரும் பெருந்தகையே. வாராகி வடிவத்தில் மனம் புகுந்தே, வாராகி வடிவத்தில் மனம் புகுந்தே, ஆராத மனவடுக்கள் ஆற்றிவிடு. டிவியின் குழு கொண்டாட்டம் 2021 வழங்குவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வண்ணார்பட்டை. இணைந்து வழங்குவது இதய மந்த்ரா கடலை எண்ணெய், டிஜிஎக்ஸ் என்டர்பிரைசஸ், அனில் பட்டாசுகள், அபி கோல்ட், மயன் மனிதனின் கூரை. நம்ம மா டிவிலேருந்து பிரத்யேகமாக நவராத்திரி ஸ்பெஷல் குழு கொண்டாட்டம் வச்சுட்ருக்கோம். இது ஒளிபரப்புடைய நேரம் வந்து மாலை 6-7, மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 8-9. மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம நேயரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா பேட்டையில் இருக்க நம்ம நேயரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். குழுலாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு ரூமில் வேற லெவலில் சூப்பராக வச்சுருக்காங்க, நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்காங்க குழுவில்.
நம்ம கேட்போம். ஃபஸ்ட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி கேட்போம். ஹாய், உங்கள் நேம் என்ன? அனுப்ரபா. அனுப்ரபா, உங்கள் நேம் என்ன? ஹரிணி. ஹரிணி, உங்கள் நேம்? தனுஜாஸ்ரீ. உங்கள் நேம்? ஹர்ஷினி. உங்கள் நேம்? ஹரிணி. ஹரிணி. அம்மா உங்கள் நேம் சொல்லுங்கம்மா. பூவிலி. பூவிலி. சூப்பர் சூப்பர்ம்மா. கொலு சூப்பராக வச்சுருக்கீங்கம்மா, ரெண்டு ரூமாக வச்சுருக்கீங்க, நிறைய கருத்துக்கள்லாம் வேறு சொல்லியிருக்கீங்க கொலுவில். எத்தனை வருஷமாம்மா நீங்கள் குழு வச்சுருக்கீங்க? 7 இயர்ஸாக வச்சுருக்கேன். 7 இயர்ஸாக வச்சுருக்கீங்களாம்மா? சூப்பர் சூப்பர்ம்மா. 7 இயர்ஸாக வச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழு வைக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி ஆர்வம் வந்துச்சு? குழு வைக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு சாமியை மட்டும் தான் வச்சு, சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், நைவேதம் மட்டும் பண்ணுவோம். அடுத்தால சின்னதாக ஒரு பிள்ளையார் வாங்குவோம் போனோம், சரி பொம்மையை பார்க்கவும் இவங்களுக்கெல்லாம் ஆர்வம் வந்ததுனால அப்படியே கண்டினியூ வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு பொம்மையாக வாங்கி ஒரேடியாக குழு வச்சுட்டோம். குட்டி ஆர்வத்தினால அப்படியே போக போக பெருசாயிருச்சு. பாப்பாலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாளாம்மா? பாப்பா வந்து மட்டுமே, பாப்பா ஹரிணி வந்து ஒரு செட் ஆஃப் ரோ மட்டுமே அவங்களே வந்து வச்சிருக்காங்க, அதை பத்தி நம்ம பாப்பா ஹரிணிட்ட கேட்போம். அமர்நாத் லிங்கம் வச்சிருக்கேன், ஹரித்வாரில் இருக்க அமர்நாத் லிங்கம் வச்சிருக்கேன். இந்த வாட்டி அதுதான் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறது. கீழே இருக்கிறது இப்போ அக்ரிகல்ச்சர்ஸில் நம்ம அதிகமாக பார்க்க முடியலனால சேவ் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்கேன். நிறைய ட்ரீஸ் இப்போ இல்லைனால சேவ் ட்ரீ டோன்ட் கட் த ட்ரீன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் ஆகுறதில்ல, கார் பஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதனால டோன்ட் பொல்யூட் த ஏர்னு கொடுத்துருக்கேன். சூப்பர் சூப்பர். பாப்பா வந்து கொலு வச்சதோட கூட சேர்ந்து சோசியலுக்கு தேவையான கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. சேவ் அக்ரிகல்ச்சர், டோன்ட் கட் த ட்ரீஸ், டோன்ட் பொல்யூட் த ஏர், அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக விவசாயம் நமக்கு தேவை, எல்லாரும் சேர்ந்து விவசாயத்தை காப்பாற்றுவோம், மழைநீர் சேகரிப்போம். சார், கொலு பொம்மை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க சார், உங்களுக்கு பிடிச்ச கொலு பொம்மை வந்து என்ன சார்? நம்ம என்ன பிள்ளைகள் ஆசைப்படுது, பிள்ளைகள் ஆசைக்கு தான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து கொலுவில் வந்து பிடிச்ச பொம்மைனா என்னது சார்? இந்த கண்ணப்பன். கண்ணப்பராயர். கண்ணப்பராயர். சூப்பர் 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 சார். பாப்பா உங்களுக்கு வந்து பிடிச்ச பொம்மை என்ன பொம்மை குழுவில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்கும் சொல்லுங்க. கிருஷ்ணரா. உங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்கும்? பிள்ளையார். பிள்ளையார். விநாயகர் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்கும்? ராதை. ராதை. உங்களுக்கு? எனக்கு வந்து லக்ஷ்மி. அடுத்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்காங்க. இதய மந்த்ரா கடலை எண்ணெய்ல இருந்து கிஃப்ட் கொடுக்க வராங்க. அனில் பட்டாசுகள் வழங்கும் 15% மதிப்புள்ளான கிஃப்ட் வவுச்சர்ஸ். மயன் மனிதனின் கூரை இதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடை வந்து தராங்க, நீங்க நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஆமா ஆமா, ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நம்ம கோலு ஷோ வந்து இப்போ நீங்கள் வந்து சிறப்பாக போயிட்டு இருந்திருக்கு, இதில் நீங்களும் வரணுமா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே புக் பண்ணுங்கள். அதிலிருந்து நான் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது, நான் உங்கள் பசுங்கிலி. டாடா, பாய் பாய். ஓகே, என்ன நேயர்களே, இதுவரையே வந்து நம்ம கொலு கொண்டாட்டம் 3வது நாள் நிகழ்ச்சி வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு குழுவிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக குழு வைக்காத நிறைய பேர் கொண்டு நாமளும் குழு வைக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களுக்கும் அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழு வச்சவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு சீக்கிரமாக குழு வச்சுட்டு எங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணுறோம். மீண்டும் நாளை இதே மாதிரி குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் மகாராஜனுடன் நான் உங்கள் ராஜகுமாரி. டாடா.